ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக. நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிருக்குது. நந்தியை பார்க்கறதுக்காகவே பல ஊர்லேருந்து மக்கள் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் அவங்க கையாலேயே அபிஷேகம் செய்யக்கூடிய அபிஷேக லிங்கத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் நந்தி வயிற்றுக்குள்ளாரையே போக முடியும். இங்கே வந்து நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் நம்ம சிவனுடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும். நிறைய பேர்த்துடைய வேண்டுதல் இங்கே வந்து நிறைவேறி இருக்குது. திருமணம் கைக்கூடி வந்திருக்குது, குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குது, கடன் நிவர்த்தியாக இருக்குது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே வந்து தீர்ந்துருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த ஆலயத்துடைய சிறப்பு, இது ஒரு பரிகார ஸ்தலம். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து சிவனுடைய அனுகிரகத்தை பெறுங்க. முடிஞ்சால் இந்த சிவனாலய திருப்பணியில் ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்து சிவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம், வாழ்க்கையில் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாமல் நீங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். ஒரு இடத்துல கைமாத்தா வாங்கிட்டீங்க, ஒரு இடத்துல லோன் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு இடத்துல நகையை அடமானம் வச்சு இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்குறீங்க, வீட்டு அடமானம் வச்சு கொடுத்துருக்குறீங்க, ஃபைனான்ஸ் எடுத்துருக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய கடன் தீரத்துக்கு இது ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தீர நம்ம சிவபெருமான் அருள் புரிவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எருக்கஞ்செடி இலை 9 இலையை எடுத்துங்க. அந்த இலைக்கு மேல் பக்கமாக ஒரு இலையில் உங்களுக்கு யார் யார் கடன் தரணும், நீங்கள் யாருக்கு கடன் தரணும், எவ்வளோ கடன் தரணும், அவங்களுடைய பேர், அந்த கடனை இப்படி ஒரு இலையில் ஃபுல்லாக எழுதுருங்க. அதே மாதிரி ஒரு இலையில் எழுதின மாதிரியே 9 இலையிலையும் நீங்கள் எழுதிடணும். இதை செய்ய வேண்டிய நாள் பார்த்தீங்களா, பிரதோஷனைக்கு செய்யலாம், அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம், அப்படி இல்லை பலரப்புரை அன்னைக்கு செய்யலாம். இதை செய்யும்போது யாருக்கும் சொல்லக்கூடாது. இது மாதிரி 9 இலையில எழுதி முடிச்சதுக்கப்புறம் 9 வெத்தலையை எடுத்து அந்த வெத்தலையை அந்த இலை மேலே ஒவ்வொரு இலை மேலேயும் வச்சிடணும். அதுக்கப்புறம் 9 எருக்கஞ்செடியை பறிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த செடியிலிருந்து பூ எடுத்துக்கணும். எருக்கம்பூ 9 பூவை எடுத்து அந்த வெத்தலை மேலே ஒவ்வொரு மேலேயும் வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே சுருட்டி நூல் போட்டு கட்டிடணும். அதுக்கப்புறம் இது ஒரு மாலை மாதிரி கட்டலாம், அப்படி இல்லைனா பூ மாதிரியே கட்டிட்டு பூவுக்கு நடுவில் இந்த எருக்கஞ்செடி இலை ஒவ்வொன்று வச்சு ஒரு மாலை மாதிரி கட்டி இதை கொண்டு போய் விநாயகருக்கு கழுத்தில் போட்டுட்டு, சூரிய உதயம் வரதுக்கு முன்னாடி இதை செய்யணும், விநாயகர் கழுத்தில் இதை நீங்கள் போட்டுட்டு அவருக்கு முன்னாடியே ஒரு விளக்கேற்றிட்டு மனசார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சிடும். ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சால் போதும், 3 ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சூழ்நிலை விநாயகருக்கு போட முடியல அப்படின்னா சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி கழுத்தில் கூட நீங்கள் போடலாம். இது மாதிரிலாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பயன்படுத்திங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பண உதவிகள் தேடி வரும். நம்ம சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார், உங்களுடைய கடன் கூடிய சீக்கிரத்தில் குறையும். உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிக்கணும்னா என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம். பரிகாரங்கள் செஞ்சு கொரியர் மூலமா வெளியூர் வெளிநாடுகள் கூட அனுப்பி வைக்கிறோம். உங்களுடைய கஷ்டங்கள் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம், எந்த விஷயமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.